ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ்டலி டெக் சேனல். நான் சுகுமார். எம்ஐ ஃபேன்ஸுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த சீரீஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்டால் கே சீரீஸ் வந்தால் சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படின்வாங்க. ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண கே ட்வெண்ட்டி ப்ரோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹைப்பை கொடுத்துச்சு. ஏன்னா பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்து, ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்து, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், நல்ல பேட்டரி லைஃப், டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கே ட்வெண்ட்டி மொபைலை இன்னுமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே நான் ஃபேஸ் பண்ணதில்லை. அதுவும் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 22,000 23,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் அப்போதைக்கு லான்ச் பண்ணாங்க, இவ்வளோ விஷயத்தை கொடுத்து. ஸோ இதனாலேயே நிறைய பேர் வந்து இந்த கே சீரீஸில் ஃபோன் வரணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் மட்டும் லான்ச் பண்ணாமே இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த K50i அப்படின்ற இந்த ஒரு மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் அப்போ வந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வருதா, என்னெல்லாம் வருது அப்படின்றத என்னோட குயிக் ரிவியூவோட அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம சேனலுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி K50i ஒரு இன்வைட் அமைச்சிருந்தாங்க, காரெல்லாம் வச்சு வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. சரி, அதே மாதிரி தான் இருக்கும் போலன்னு இந்த ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஏதோ ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே மொபைல் வைக்கிறதா எதுக்குன்னு எனக்கே தெரில. அண்டு நெக்ஸ்ட்டு இந்த கிளிப்பை கழட்டி விட்டோம் அப்படின்னா உள்ளே ஒரு இன்வைட் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு மொபைலுக்கான இன்வைட்டை. நெக்ஸ்ட் உங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய மொபைல் பாக்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு ரீட்டெயில் பாக்ஸில் ரெட்மி K50i அப்படின்றத ஃப்ரண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் ஃபோனோட ஃபீச்சர்ஸ் என்ன, கலர்ஸ் என்ன, அண்ட் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, டிபியு ஜெல் கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் தான், மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம், பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரியலாகவே நல்லா ஹேண்டியாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. மொபைல் ஆன் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேஸோட போட்டோம் அப்படின்னா நல்லா தான் ஃபிட் ஆகுது, கொஞ்ச நாள் வச்சு ஓட்டலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பாக்ஸில் 67W சப்போர்ட் பண்ணக்கூடிய சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபீல் ஆனது நல்ல ப்ரீமியமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. அதுக்கான ரீசன் கண்டிப்பாக பேக் சைடோட டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஃபேண்டம் ப்ளூ அப்படின்ற கலர் தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் மற்ற கலர் வேரியன்ட்ஸ் என்ன அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ டிசைனை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷில் ஃபுல்லாக நாய்ஸ் ஆட் பண்ண மாதிரி, கிரேடியன்ட் ஆட் பண்ணி மல்டி டோன்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நார்மலாக பார்க்கும்போது ப்ளூ கலர் ஃபீல் கொடுத்தாலும் கலர் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது லைட் எல்லோ அண்ட் சில டைம் ரெட்டு லைட்டாக வந்து எட்ஜில் வர மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் சிங்கிள் கேனில் யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.87mm கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 200g வெயிட் கொடுத்துருக்காங்க. இந்த வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது, பட் வெயிட் பேலன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. சிங்கிள் கேன்ல ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்றது கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்கனால கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஃபீலும் கொடுக்குது. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு மற்ற மொபைல கம்பேர் பண்ணும்போது. பாட்டம்ல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இந்த பெசல்ஸையும் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் கொடுத்துருக்கும் அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. அண்ட் பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க, அண்ட் சைடு ஃப்ரேமே பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபிளாட்டான டிசைனாகவும் இல்லாமல் ஃபுல் கர்வ்டாகவும் இல்லாமல் ரெண்டுமே கலந்த மாதிரி லைட் கர்வ்ல வந்து கொடுத்துருக்கனால கையில் ஹோல்டு பண்ணும்போது அந்த கம்ஃபர்டபுள் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தாலும் ஒரு ப்ரீமியம் ஃபீல்ல கைக்கு ஹேண்டியாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் மொபைலோட டிஸ்பிளே பார்த்தவொடனே இது எல்சிடியா அமோலாடான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செம குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.6 inch ஃபுல் HD பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே பஞ்ச் ஹோலோட வந்து கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. மினிமம் 30Hz இருந்து மேக்ஸிமம் 144Hz வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால பேட்டரி கன்செப்ஷன் ரியலாகவே நல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு HDR10 கொடுத்துருக்காங்க, பிளஸ் டால்பி விஷன் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்கான கண்டென்ட்டுமே நீங்கள் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 615 nits கொடுத்துருக்காங்க. இன்டோராக இருந்தாலும் சரி, டைரக்ட் அவுட்டோர் இல்லை சன்லைட்டாக இருந்தாலும் நல்லாவே மேனேஜ் பண்ணுது. ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மற்ற பிராண்ட்ஸில் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் அமோலெட் டிஸ்பிளே பல பிராண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, இதுலேயும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அதையும் தாண்டி எல்சிடி டிஸ்பிளேவே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளேவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணும்போது இந்த மீடியா கன்செப்ஷன்லாம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட சேச்சுரேஷன் லெவல் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. குறை சொல்கிற மாதிரி இல்லை. டிஸ்பிளே சைட் பார்த்தோம்னா பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிம் கார்டு தான் யூஸ் பண்ண முடியும், SD கார்டு எக்ஸ்டெண்டபிளாக வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது.
அண்ட் 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 12 பேண்ட் சப்போர்ட் வரைக்குமே உங்களுக்கு இருக்கு. அண்ட் மற்றபடி பாட்டமில் மைக் டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்கள் கொடுத்துருப்பாங்க. அதுவும் டாப்பில் இருக்கக்கூடிய இயர் பீஸுமே ஒன்றா தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இயர் பீஸுமே உங்களுக்கு இங்கே ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுறதுனால ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்டில் சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. டாப்பில் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. மறக்காம IR பிளாஸ்டர் மிஸ் பண்ணாம வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பவர் பட்டனே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் அன்லாக்குமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் OS-க்கு வந்து அப்படின்னா MIUI 13 ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஜூன் வரைக்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் OS எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தேவையில்லாத ஆப்ஸ் அண்ட் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸ் கண்டிப்பாக கொடுக்க தான் செஞ்சுருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய MIUI-ல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ஸ் மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணுறது இல்லாமல் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில ஆப்ஸ் இருக்குது பட் பெருசாக யூஸ் பண்ணல அப்படின்னா சிஸ்டம் இன்பில்டாக வரக்கூடிய ஆப்ஸை கூட உங்களால் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். MIUI 12 கம்பேர் பண்ணும்போது 13 பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது யூஸ் பண்ணும்போதே அந்த ஃபீல் கிடைக்குது. குறிப்பாக 144Hz யூஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த ஃபீல் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் செல்ஃபி கேமரா, அதை நினச்சி பார்க்கும்போதே அடடா எவ்வளோ அழகாக பாப்அப் கேமரா இருந்தது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கிடைக்கிது K20-ல. இதில் வந்து 16 MP நார்மலாக பஞ்ச் கோல்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். பியூட்டி மோடுமே ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் பேக் சைடில் 3000 செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64 MP சாம்சங்கோட GW1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8 MP ஒயிட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒயிட் கவர் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஒரு 2 MP மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பிரைமரி கேமராவோட அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 1080p 60fps வரைக்கும் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே பேக் சைட் கேமரா செட்டப்பில் 4K 30fps 1080p 60fps எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபோட்டோஸை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தாலும் ஒரு சில டைம் லோ லைட் அப்படின்னு வரும்போது அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5080mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடாப்டர் பொறுத்த வரைக்கும் 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக யூஸ் பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட நார்மல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு மேலேயே வந்து நல்லா பேட்டரி லைஃப் கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 8100 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 270Hz வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வேப்பர் சேம்பர் லிக்யூட் கூலிங் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக வந்து நல்லாவே கேம் பிளேலாம் கூட விளாண்டு பார்த்தேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஹை கிராஃபிக்ஸில் வச்சு ப்ளே பண்ண முடியுது. எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற ஃபீல் கூட நான் வந்து நோட் பண்ணவே இல்லை. ஸோ கேமே நல்லா ப்ளே பண்ணுறோம் அப்படின்னும் போது மல்டி டாஸ்கிங்குமே பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஆப் யூஸ் பண்ணாலுமே லேக் இருக்கிற ஃபீல் அப்படின்றது எங்கேயுமே பெருசாக தெரியல. அண்ட் ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது UFS 3.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 4GB ரேம் வேரியன்ட் வாங்கினாலும் 6GB ரேம் வேரியன்ட் வாங்கினாலும் மேக்ஸிமம் 3GB வரைக்கும் தான் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே, நல்ல பேட்டரி லைஃப் பிளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த கேமரா சைட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஸோ முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ப்ரைஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டிவைஸ் வந்து நல்ல காம்படிட்டிவான ப்ரைஸில் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கொண்டு வராங்கன்ற பட்சத்தில் ரியலாகவே ஒரு ஒர்த்தான டிவைஸாக இருக்கும். ப்ரைஸ் என்னென்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு லான்ச்சுக்கு முன்னாடி நம்ம கையில் டிவைஸ் வந்தனால எனக்குமே என்ன ப்ரைஸ் அப்படின்னு தெரியாது. டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் என்ன ப்ரைஸ் அப்படின்றத பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த மொபைலுக்கான ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ வேணுமா வேணாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ரிவ்யூ போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்டலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.